ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். கொண்டக்கடலை மட்டும் சேர்த்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுடுங்க. நைட்டு டின்னருக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க கொண்டக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ரெண்டிலுமே செய்யலாங்க. கருப்பு கொண்டக்கடலை செய்யும் போது ரொம்பவே சத்தானது. இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சா சரியா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த கொண்டக்கடலை மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் தனியாக ரெடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி இதில் ஃபுல்லாக நம்ம கொண்டக்கடலை மட்டும் சேர்த்துருக்கிறதுனால டயட்டில் இருக்கவங்க கூட இந்த டிஃபனை தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் டின்னருக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 7-7.5 சாப்பிட்டுடுங்க. ஏன்னா கொண்டக்கடலையும் நம்ம தோலோடு வச்சுருக்கோம். அதனால் இது வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு நைட்டில் வந்து அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காலையிலனா நம்ம எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பில் கல் காய வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நம்ம ரொம்ப தோசை மாதிரி மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸ்க்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போடும்போது சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ரேஷனில் கொடுத்த கொண்டக்கடலை இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை நம்ம டிஃபனா செஞ்சு தரும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கொண்டக்கடலையும் வீணாகாம நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். நீங்கள் தோசை மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுக்கலாம். அடையாக செஞ்சு தரும்போது இதிலே நம்ம வெங்காயம் காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தனியாக நம்ம சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ண வேணாம். இப்போ 2 பக்கமும் நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த அடை. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான நம்மளோட கொண்டக்கடலை அடை ரெடி ஆகிடுது. இப்போ இதேமாரியே நம்ம அடுத்த மாவு ஊற்றலாம். இது கூட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 1 முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். அது அடை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணாமல் அப்படியே கூட சுட்டு எடுத்து கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டாக நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய இந்த அடை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதேமாரியே நம்ம மீதி இருக்க எல்லாமாவும் ஊற்றி எடுத்துக்கலாம். சுட சுட உங்கள் வீட்டில் இந்த அடை ரெசிபியை நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.